ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडैसूडयुत्तियन् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை இசங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல் வல்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காணுநாளே. கம்பனின் காவியநாயகன் கம்பராமாயண அனுபவத்தை தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். யுத்த காண்டத்திலே இன்று நாம் பார்க்க இருப்பது கருணயங்கடல். கருணயங்கடல், கருணயங்கடல் அல்லது கருணைக்கடல் என்று கூட சொல்லலாம். கருணைக்கடல், கருணை அம் கடல் என்றால் கருணையுடைய அழகான கடல் என்று பொருள்படும். கருணைக்கடல் என்று சொல்லும்போது கருணையுடைய கடல் என்று பொருள்படும். கருணைக்கடல் ராமபிரான் அனுமனை புகழ்ந்து பேசி சீதா பிராட்டியாருடைய இருப்பிடத்தை தெரிந்து கொண்டு தன்னிடத்திலே அகனமர் காதல் ஐய என்று அழைக்கும் அளவுக்கு ஆர்வத்தோடு வந்த ராவணனுடைய தம்பியாகிய வீடனனை ஏற்று அவனுக்கு முடிசூடி மகிழ்ந்து அடிசூடியவனுக்கு முடிசூட்டி மகிழ்ந்த எம்பெருமான் ராமனை கருணைக்கடலாக இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமன் எல்லோரோடும் கலந்து பேசி இந்த கடலை கடக்க வேண்டும், எப்படி கடப்பது என்பதை பற்றி யோசிக்கிறார்கள். விபீஷணிடத்திலே இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. அதற்கு விபீஷணன் என்ன பதில் சொல்லுகிறான் தெரியுமா? கரந்து நின்றனின் தன்மையை அதிசல கருதும் பரந்தது உன் திருக்குல முதல் தலைவரால் பரிவாய் வரம் தரும் இந்த மக்கள் படைசல வழி வேறு இறந்து வேண்டிதி இருதிரை பறவையை என்றன். வீடன் ஆலோசனை கூறுகிறான், சமுத்திரராஜனை சரணடைக, வருணனை வேண்டுக. எனவேதான் கம்பன் இந்த படலத்துக்கு வருணனை வழிவேண்டு படலம் என்றே பெயர் வைத்திருக்கிறான். இப்படியாக ராமனிடத்திலே விபீஷணன் சரணாகதி செய்க, சமுத்திரராஜனை சரணாகதி செய்க என்று சொல்வதனாலே ராமனும் அது நல்லது, நன்று இலங்கையர் நாயகன் மொழி, வீரன் சொன்னபடி செய்ய வேண்டும். ஏனென்றால் அனுமதி இல்லாமல் நாம் கடல் மேலே அணை கட்ட முடியாது. ஆகையினாலே முறைப்படி ராமபிரான் கர்ப்பசயன ராமன் என்று கூட சொல்வார்கள். இங்கே கருப்பையிலே அமர்ந்து வருண மந்திரத்தை தியானிக்கிறான் எம்பெருமான். தருண மங்கையை மீட்பது ஓர் நெறி தருக என்னும் பொருள் எந்து நல் ஓர் நெறி அடுக்கிய புல்லில் கருணயம் கடல் கிடந்தன கருங்கடல் நோக்கி
வருண மந்திரம் எண்ணி நன் விதிமுறை வணங்கி தருண மங்கையை மீட்பதோர் நெறி தருக சீதா பிராட்டி அடைவதற்காக தாமபிரான் தர்பையிலே அமர்கிறான். வருண மந்திரத்தை ஜபிக்கிறான். உலகத்துக்கெல்லாம் அவன் மந்திரன், உண்மைசால் உலகத்துக்கெல்லாம் மூல மந்திரம் ராமன். அந்த ராமன் இப்பொழுது வருண மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறான் தருண மங்கையை அடைவதற்காக. ஏழு நாட்கள் செல்லுகின்றன, ஊழி சென்றன ஒப்பன ஒரு பகல் அவை ஓர் ஏழு சென்றன வந்திலன் எரிகடற்கு இறைவன். வருணன் வரவில்லை, கருணா காகுத்தல் ஏழு நாட்கள் கர்ப்பையிலே இருந்து கொண்டு தவம் செய்கிறான், வேண்டுகிறான், வருணனை வேண்டுகிறான். ஊற்றம் மீ கொண்ட வேலையான் உண்டு இலையெனும் மாற்றம் இக்கவும் பெற்றிலம் யாமெனும் மனத்தால் சீற்றம் மீ கொண்டு சிவந்தன தாமரீசங்கள். ராமனுடைய கண்கள் சிவந்தன என்கிறார் கம்பன். ஏற்றம் மீ கொண்ட புனலிடை எரிமுளைத்தன் நசீற்றம் மீ கொண்டு சிவந்தன. தண்ணீரிலே நெருப்பு எரியாது, ஆனால் இங்கே கருணையே உடைய சாந்தமே உருவான ராமச்சந்திரன் இப்பொழுது சீற்றம் உடையவனாக மாறுகிறார். ஏன் தெரியுமா? திருப்பாவையிலே ஆண்டாள் சொல்வது போல மாற்றமும் தாராரோவாசல் திரவாதார் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட அவர்கள் உள்ளிருந்து எந்த பதிலும் தரவில்லை என்ற காரணத்தினாலே பதில் கூட சொல்ல முடியவில்லையே என்று அங்கே திருப்பாவிலே பேசுவது போல இங்கே ராமபிரான் ஏழு நாட்கள் நான் தவம் இருந்தேன், மாற்றம் இக்கவும் பெற்றிலன் உண்டு இலை என்னும் மாற்றம் இக்கவும் பெற்றிலம் மாற்றம் கிடைக்கவில்லை பதில் கிடைக்கவில்லை என்பதனாலே கோபம் ஆவிசத்து என்கிறார்கள். கோபம் வராதான் ராமனுக்கு, கோபத்தை ஏற்றுக்கொள்கிறானாடைய நெடுங்கடல் உயிர் பொறும் நெடுநான் பூண்டவில் என குனிந்தன கொழுங்கடை பூர்வம். முகம் மாறுகிறது, சினம் மூழ்கிறது, உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினமாகிறது. ஓ, வேண்டியதனாலேயே நான் திறனற்றவன், செயலற்றவன், சக்தியற்றவன் என்று எண்ணிக்கொண்டானோ? இன்று வேண்டியது எரிகடல் நெறிதனை மறுத்தான் நன்று நன்று என நகையொடும் புகையுகனக்கான். ராமபிரான் என்ன செய்கிறான் தெரியுமா? தன் நிலையையும் வருண நிலையும் நினைத்து பார்க்கிறான். ஓ, தாரன் நீங்கிய தன்மயம், எப்படிப்பட்ட தாரன் நீங்கியவன்? ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மயன். ஆகையால் என்ன நினைத்துக் கொண்டான்? என்னை வீரன் நீங்கிய மனிதன் என்று இகழ்ச்சி மேல் விளைய. ஓ, நான் கையால் ஆகாதவன் நினைத்து விட்டானா வருணன் என்று நினைக்கிறான். அழகாக பேசுகிறான் ராமன் நினைப்பதாக கம்பன் பேசுகிறான். புறந்து கோடலும் புகழொடு கோடலும் பொருது துறந்து கோடலும் என்றவை தொன்மையின் தொடர்ந்து இறந்து கோடலின் இயற்கையும் தருமமும் எஞ்ச கறந்து கோடலே நன்றி நீ நின்றதின் கழறி. சிலர் உதவி செய்து உதவி பெறுவார்கள், உதவி செய்து அந்த பதிலுக்காக அந்த உதவியை பெறுவார்கள். சிலர் பெருமையாக இருப்பதனாலே அந்த பெருமை உடையவர்களுக்கு உதவுவார்கள். சில சமயத்திலே சண்டை போட்டு அதன் மூலமாக அந்த பொருளை ஒருவன் அடைவான்.
தோற்றவனுடைய பொருளை அடைவான். சில சமயத்திலே வேண்டி பெறுவான், பெக் பாரோ ஸ்டீல் என்று சொல்லுவார்கள். இப்படி பெறுவது பல வகை உண்டு. இயற்கையும் தர்மமும் என்ற கரந்து கோடலே நனி. ஆனால் இந்த வருணன், நான் 7 நாட்கள் கருப்பையிலே கிடந்தேன், ஆனால் இவன் வரவில்லை என்பதனாலே என்ன செய்கிறான் தெரியுமா? தருதி வில்கனோ அளவையில் தம்பியும் வெம்பி குருதி வெண்கனல் உமிகின்ற கண்ணினல் கொடுத்தான். லட்சுமணி பார்த்து அம்பை கொடு என்று கேட்கிறான். சாபமான யசோமித்ரி விஷம் சராநாசி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பவ்யாம்யாந்து பிரபங்கம் செஞ்சலம் என்பது தீவி முகின்றது. எனவே அம்பை வாங்கினால் வாங்கு வெஞ்சிலை வாலிபை புட்டிலும் மலைபோல் வீங்கு தோல்வயம் வீக்கினான் கோதையை விரலால் தாங்கினான் இணை தாக்கினால் தாக்கிய தமரம் ஓங்கு முக்கனான் தேவியை தீர்த்துளது ஊழல் வில்லை வளைத்து நானை பூட்டி அம்பு தொடுத்து ராமபிரான் சரமெய்கிறான். எரியும் மடி கொடி என சுடுசரம் எய்தான் சுடுசரம் எய்தான். அந்த கடல் பட்ட பாட்டை பல பாடல்களிலே கம்பன் கூறுகிறான். 30 பாடலுக்கு மேலே இங்கே கூறுகிறான் கம்பன் கடல் பட்ட பாடு. எம்பெருமான் கருணை கடல் தலைப்பில் நல்கான். கருணை கடல் ராமன், எதிரே கருங்கடல். அந்த கடலுக்கு தலைவன் வருணன். அவனை வேண்டி எம்பெருமான் 7 நாட்கள் கர்ப்பசயன ராமனாக இருந்தான். ஆனால் ராமனை மதியாது வருணன் வரவில்லை. எனவே கடல் மீது அம்பு தொடுக்கிறான். வருணன் மீது தொடுக்கும் அம்பு கடல் வழியாக செல்லுகிறது. எரியின் மும்மடி கொடியன சுடுசரம் எய்தான். ஆனால் இந்த எய்தான் என்று சொல்லும் பொழுது அங்கே அதை விடவில்லை, விடுவதற்கு தயாராக இருந்து அத்தனையுமாகி அந்த அம்பானது கிளம்புவதற்கு தயாராகிவிட்டது. அப்பொழுதே அந்த சூழ்நிலையாவது மாறிவிட்டதாம். ஏனென்றால் செஞ்சரம் என்பது தீவி முழுகின்றது. எனவே அப்பொழுது அந்த அம்பை எடுத்த நிலையிலேயே எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் என்று சொல்வது போல கடல் பட்ட பாட்டை கல்விக் கடலாகிய கம்பன் அருமையாக பேசுகிறான். கூனையங்கியின் குண்டம் ஒத்தது கடல் குற்றம். கடலே அக்னி குண்டமாக மாறிவிட்டது. அதற்கு திமிங்கலங்கள் என்று சொல்லுகிறான். கடலிலே திமிங்கலங்கள் உண்டு. திமிங்கலங்கள் சொல்லும் பொழுது இன்னொரு புதிய வார்த்தையை கம்பன் பயன்படுத்துகிறான். கவனிக்க வேண்டும், திமிங்கலங்களும் திமிங்கில கிளங்களும் என்கிறார். அதாவது திமிங்கலங்கள் திமிங்கலத்தையே தின்னக்கூடிய திமிங்கலங்களாம். அப்படிப்பட்டதெல்லாம் சிதறுகிறது. காந்தின சேடன் தன் சிரங்கள் ஆதிசேஷன் இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி தீந்து போகிறதாம். மீன்கள் எல்லாம் சில மீன்கள் கரிந்தன, சில மீன்கள் பொரிந்தன, சில மீன்கள் வென்று தீர்ந்தன, சில மீன்கள் வெய்ய நெய்யடை வேந்தன. இப்படி மீன்கள் எல்லாம் தன் இயல்பான நிலையை விட்டு வருந்துகின்றன. அது மட்டுமல்ல, எண்ணெய் தோய்ந்தன எரிந்தன கெரிக்குளம் எல்லாம். மலைகளே எரிகின்றன என்று சொல்லுகிறார். உப்பு வேலை என்று ஒரு பெரும் பழி நீங்கி அப்பு வேலையாய் நிறைந்தது குறைந்ததோ அளக்கிற. உப்பு வேலை என்று சொல்லக்கூடிய அந்த உப்புக்கடலானது அம்புக்கடலாக அப்புக்கடலாக ஆகிவிட்டது என்கிறார். நீரை உண்பது நெருப்பெனும் அப்பொருள் நிறுத்தான். நீரை உண்பது நெருப்பா,
ஆம், அந்த எம்பெருமானுடைய அம்பினுடைய தீக்கங்குல்கள் கடலை பற்ற செய்கின்றனவாம். கன்றிய நிறத்தன கதிரவன் பறி நின்றன சென்றில, சூரியனுடைய தேரிலே உள்ள குதிரைகள் கூட அப்படியே நின்று விட்டனவாம். வானத்திலே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் மறிந்தன கரிந்தன, தேவர்கள் எல்லாம் இமையவர் இமைந்தனர் வியப்பும் எய்தினர். கண் இமைக்காத இமையவர் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் இமைக்க ஆரம்பித்தார்களாம். முட்டை என்று எடுத்தன வெளுத்த முத்தெல்லாம், பறவைகள் எல்லாம் பட்டன படப்பட படாத புக்குளம் சுட்டு வந்து எரிக்குளம் படலம் சுற்றலால் இட்டுழி அருகில இரியல் போவன முட்டை என்று எடுத்தன வெளுத்த முத்தெல்லாம். கடற்பறவைகள் எல்லாம் வெப்பம் தாங்காமல் வருந்துகின்றனவாம். அந்த சமயத்திலே கடல் முத்துக்கள் எல்லாம் வெளியே தெரிகின்றன. இந்த பறவைகள் என்ன செய்கின்றனவாம், தன்னுடைய முட்டைகள் தான் அங்கே கிடக்கின்றன சொல்லி அந்த முத்துக்களை எடுத்ததாம். அடுத்தது ஏனென்றால் முட்டைகள் எங்கே இருக்குன்னு தெரியாததுனாலே முத்துக்களை முட்டைகளாக கருதினலாம் பறவைகள். அதை தவிர விசும்பிடை விளங்கிய மீனும் வெந்தமே, வானத்திலே இருக்கக்கூடிய விண்மீன்களும் வேக ஆரம்பித்து விட்டனவாம். மேலும் சொல்லுகிறார் கம்பர், அகத்தியர் குடித்த கடலை போல இந்த ராமனுடைய பானத்தில் வரக்கூடிய தீ கங்குல்கள் அந்த நீரை குடிக்க ஆரம்பித்தனவாம். குறுமுனி என கடல் குடித்த கூர்கனை. இன்னும் அழகாக சொல்லுகிறார், தாமாய பிரியமாக்கியாத்தும் புனராயா மகாகபிகி என்று சொல்லுவார்கள், மீண்டும் ஆஞ்சநேயன் வந்துவிட்டான், மீளப்போயின தூதன் வந்தான் என துணுக்கம் கொண்டதால். செம்மையான பவளக்காடுகள் இந்த தீயினுடைய வெப்பத்தினாலே கரிக்குவை நிகர்த்தன கருப்பாய் விட்டதாம். இப்படியாக அந்த ராமபானத்தினுடைய தாக்கம் தாங்க முடியவில்லை. இன்னொன்று அழகாக சொல்லுகிறார், வடபா முகாக்னி என்ற ஒரு அக்னி கடலிலே இருக்குமா, அது தனக்கு பதில் வேறொரு அக்னி வந்து விட்டதனாலே அது கடலை காலி செய்து விட்டதாம். உலகம் பூரா நெருப்பினுடைய தாக்கம் வெம்மை வெப்பம் தாங்க முடியாமல் பிரம்மலோகத்திலே குடிபெயர்ந்தார்களாம் இருடியர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம். இப்படியாக ராமன் விட்ட பானத்தினாலே இவ்வளவு ஆபத்துக்கள் ஏற்பட்டன. இன்னும் வருணன் வரவில்லை என்பதனாலே ராமபிரான் என்ன செய்கிறான், தொடுத்தனல் சதுமுகன் படை தொடுத்தனல் அமரரும் துணுக்கமெய்தினர். பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய மிக கொடிய கணையை எம்பெருமான் எடுக்கிறான். அப்படி எடுத்த பொழுது நமக்கு நேரம் போதவில்லை, நம்முடைய ஆசை நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வெவ்வேறு. ஆனால் கம்பன் அழகாக ஆழமாக உணர்வு பொங்க அந்த அற்புதமான காட்சிகளை வர்ணித்துக் கொண்டே செல்லுகிறான். இங்கே கம்பனாரன் கவி என்றால் கற்றோர்க்கிதையும் கழியாதே என்று சொல்லுவார்கள். ராமபிரான் பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய நான்முகம் கணியை விட்டிருக்கிறான். இந்த இடத்திலே அங்கே என்ன நிகழ்ந்தது என்பதை அற்புதமாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று கவனித்தால் புரியும். அண்டமூலத்துக்கு அப்பால் ஆயும் கொதித்தது, அண்டமூலத்துக்கு அப்பால் ஆயும் கொதித்தது. ஆவரணக்கடல் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெரும்புறக்கடலிலே அலைகள் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. ஏழு தந்திரை கடலில் செய்கை செப்பியல், லவண சமுத்திரம் இச்சு சமுத்திரம் சுதா சமுத்திரம் சர்பி சமுத்திரம் தனி சமுத்திரம் க்ஷீர சமுத்திரம் என்று ஏழு கடல்களும் கொதிக்காமல் இருந்திருக்குமா? தேவன் சென்னி பண்டை நாள் இருந்த கங்கை நங்கையும் பதைத்தல், சிவபெருமானுடைய சடைமுடியிலே இருந்த கங்கையும் கொதித்தாளாம்.
பார்ப்பான் குண்டிகை இருந்த நீரும் அகத்தியனுடைய கமண்டலத்தில் இருந்த நீர் கூட குழு குழு கொதித்தது அன்றே குழு குழு. கம்பன் அந்த கொதித்த சத்தத்தை கூட குழு குழு கொதித்ததன்றே. உற்று ஒரு தனியே தானே கண்கனே உலகமெல்லாம் பெற்றவன் முனிய புக்கான் நடுயினி பிழைப்பது எங்கள். உலகமே நடுங்குகிறது, ஓடி வருகிறான் வருணன். பிரம்மாஸ்திரத்தினுடைய வெப்பம் வெம்மை தாங்க முடியாமல் உலகமே அலைகிறது. அலைக்கடல் இறைவனாகிய வருணன் ஓடி வருகிறான். தொழுதழு கையல் நொய்தின் தோன்றினல் வழுத்தும் சொல்ல பயந்து கொண்டே வந்து ராமன் திருவடியிலே விழுகிறான். நீயனை நினைந்த தன்மை நெடுங்கடல் முடிவில் நிற்றேன் ஆயி நேரறிந்திலேன் என்று அண்ணலு கயிர்ப்பு நீங்க. நீயனை நினைந்த தன்மை நெடுங்கடல் முடிவில் நின்றேன் ஆயி நேரறிந்திலேன். நான் மிக தொலைவிலே இருந்த காரணத்தினாலே நீ என்னை அழைத்ததை நான் கவனிக்கவில்லை என்று சொல்லி பயந்தவனாக நடுங்கியவனாக உடலெல்லாம் வியர்த்து கொட்டி வந்தனோ மறிகடக்கிறைவன் வாயில் சிந்திய மொழியன் தீந்த சென்னியன் திகைத்த நெஞ்சல் விழுப்புகையில் படலம் விம்ம அந்தரில் நலமந்து அஞ்சி துயருழந்து அலக்க நுற்றார். வருணன் வாடி மதங்கி வந்திருக்கிறார். அப்பொழுது வருணன் தன் பிழையை மன்னிக்குமாறு வேண்டுகிறார். அஜ்ஞானி நாமயா தோஷான சேஷான் விகிதம் நமசத்துவம் நமசத்துவம் சேடுதை லசிக்காமனே என்று நாம் வெங்கடவனை வேண்டுவது போல அபயம் நின் அபயம் என்ன அடுத்தடுத்தரற்றுகின்றும் நீயே அல்லவை எல்லாம் நீயே ஊழி நீ உலகம் நீயே அவத்துறை உயிரும் நீயே வழியாயடியே நின்னை மறப்பனோ வயங்கு செந்தி சூடுற உழைந்து போனேன் கத்தருள் சுருதி மூர்த்தி. நெருப்பு நீதான், நீர் நீதான், எல்லாமே நீதான், உலகமே நீதான், உயிரும் நீதான் என்று போற்றி போகிறான். காட்டுவாய் உலகம் காட்டி காத்தவை கடையில் செந்தி ஊட்டுவாய் உண்பாய் நீயே உனக்கு ஒன்னாததுண்டோ. அழகாக பேசுகிறான் கம்பன். ஊட்டுவாய் உண்பாய், ஊட்டுபவனும் நீயே உண்பவனும் நீயே. புண்டரீகத்து வைகும் புராதனா போற்றி போற்றி. எந்த புண்டரீகம்? உள்ள பள்ள புண்டரீகத்து மலர்மிசையேயினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடுவாழ்வர். வள்ளலே காத்தி என்ற மாகரி வருத்தம் தீர புள்ளில் மேல் வந்து தோன்றும் புராதனா போற்றி போற்றி. வருணன் வேண்டுகிறான், மனமுருகி துதிக்கிறான். அன்னை நீ அத்தன்னியே அல்லவை எல்லாம் நீயே, அன்னை நீ அத்தன்னியே அல்லவை எல்லாம் நீயே, பின்னு நீ முன்னு நீயே, பேரும் நீ இழவும் நீயே, என்னை நீகின்றது எங்கனே ஈசனாய, உன்னை நீ உணராய் நாயே, எங்கனோ உணர்வேன் உன்னை. தீயன சிறியோர் செய்தால் பொறுப்பது பெரியோர் செய்கை, ஆயிர நாமத்து ஐய சரணம் என்று அடியில் வீழ்ந்தான். ஆயிர நாமத்து ஐய சகஸ்ரநாமத்தாலே கொண்டாடப்படுபவனே. உடனே ராமன் தலைப்பு கருணை கடல் நெருப்புற பொங்கும் வெம்பால் நீருற்ற தன்ம நீரன். நெருப்பினாலே பால் பொங்கும், நீர் பட்டால் பால் அடங்கும். இங்கே வருணன் வேண்டியதனாலே எம்பெருமான் கோபம் அடங்கிவிட்டது.
அங்கே மருகாந்தாரம் என்ற ஒரு பகுதியிலே உள்நாட்டு போர் இருந்தது. அதை தீர்ப்பதற்காக சென்றிருந்தேன். ஏழாம் செறிதிரை கடலில் மீனின் போர்த்தொழில் விளக்கப் போனேன் என்றார். உடனே ராமன் அந்த அம்புக்கு ஏனென்றால் அதை செலுத்தவில்லை, செலுத்தும் நிலையிலே இருக்கிறான், எனவே இதற்கு என்ன இலக்கு என்று கேட்கிறான். ஏன்னால் ராமபாணம் என்பது வீணாக போகக்கூடாது. மன்னவ மருகாந்தாரம் என்பதோ தீவின் வாழ்வார் அன்னவர் சதகோடிக்கும் மேலுளார் அவுணராயோ தின்னவே உலகமெல்லாம் தீந்தன எனக்கும் தீயார் மின்னிமிழ் கடையை வெய்யோர் மேல் செல விடுதி என்றார். மருகாந்தாரத்திலே மோசமானவர்கள் இருக்கிறார்கள், அவுணர்கள் இருக்கிறார்கள், சத கோடி நூறு கோடிக்கு மேல் இருக்கிறார்கள், அவர்கள் மேல் விடு என்று சொல்ல எம்பெருமான் அப்படியே அந்த அம்பினை ஆய்வினைவுடையராகி அறம் பிழையாதவர்க்கெல்லாம் எய்வன நடனே என்று இறுதி வந்தடைவதுண்டோ. மா ஆய்வினை ஏற்றி முற்றும் வருணன் மேல் வந்த சீற்றம் தீவினை உடையார் மாட்டே தீங்கினை செய்ததன்றே. இப்படியாக வருணன் மேல் விட வேண்டிய பாணமானது வருணனின் எதிரிகளான மருகாந்தாரத்திலே உள்ளவர்களுக்கு சென்றது. இதை அற்புதமாக ஒரு சிறிய கதையை சொல்லுவார்கள். ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்காரனுக்கு பல பேர் பொருள் பெற்று செல்வதற்காக வாழ்த்தி வாழ்த்துறை சொல்லி வந்தார்கள். அப்பொழுது வந்தபொழுது அங்கே ஒரு மொட்டைத்தலையன் ஒருவன் வந்தானாம். அவனுக்கு ஒரு மூட்டை நெல் கொடுத்தாரா அந்த பணக்காரர். அதை எடுத்துக்கொண்டு வந்தபொழுது பெற்று ஒருவனை பார்த்து எதிரே அவர்கள் கேட்டார்களாம், உங்களுக்கு யார் இந்த ஒரு மூட்டை நெல் கொடுத்தது என்று கேட்ட பொழுது அந்த மொட்டைத்தலையன் கொடுத்தான் என்று சொன்னார்களாம். உடனே அவர்கள் கொடுத்தவனிடத்திலே வந்து, ஐயா உங்களிடத்திலே பொருள் பெற்று சென்றவர்கள் உங்களை மொட்டைத்தலையன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்களாம். அப்படியானால் அதை அவனை இங்கே அழைத்து வா என்று சொல்ல மீண்டும் அந்த ஒரு மூட்டை நெல் பெற்று சென்றவனை அழைத்த பொழுது அவன் சிரித்து கொண்டே வந்து, ஐயா நான் உங்களிடத்திலே இந்த நெல்லை பெற்றுக்கொண்டு செல்கிறேன், ஏன் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு அழகாக மிகச்சிறந்த ஒரு சிகையை உடையவராக இருக்கிறீர்கள் என்று நான் மகிழ்ச்சியோடு இவரிடத்திலே சொன்னேன் என்று சொன்னபொழுது அவன் தன் தலை மொட்டைத்தலை என்பதையும் மறந்து மீண்டும் ஒரு மூட்டை நெல் கொடுத்தானா? அது மாதிரி மொட்டைத்தலையன் என்று வெளியே சொன்னாலும் அவனை கூந்தல் அழகன் என்று புகழ்ந்த பொழுது மகிந்த அந்த பணக்காரன் போல வருணன் ஏழு நாட்கள் கடினமாக காத்திருந்த காபுத்தருக்கு வராமல் இருந்துவிட்டு வந்தவுடனே காலிலே விழுந்து வணங்கி, என்னுடைய எதிரிகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் மேல் இந்த அம்பை விடு என்று சொன்ன பொழுது கருணையோடு எம்பிரான் விட்டதனாலே அவன் கருணா காகுத்தன் என்று அழைக்கப்படுகிறான். இச்சா மீன விகார கச்சப மகா போத்திரின் எவிச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷராம கருணா காகுஸ்த ஹேராகலின் என்று சொல்லி தசாவசார சோஸ்தத்திலே சேசியன் பேசுவார். அப்படி கருணையின் கடலாக விளங்குகிறான் எம்பெருமான். எவ்வளவு பழி செய்தாலும் எம்பெருமானுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. எனவே கருணை கடலாக விளங்கக்கூடிய எம்பெருமான் வருணனை வாழ்த்தினான். பிறகு நடக்கக்கூடிய சேது பந்தன படலத்தை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் கமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தழவாய் தொழி சூழ்வ கூடாரண்யமி மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமி சர்வைஷபூர்வீராச்சாரி சத்ருதாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.